எங்க சீக்கிரமே கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க ஆடிட்டோரியம்ல கொஞ்சம் முன்னாடி இருந்ததுன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கு, ஆனால் பக்கத்துல தான் ஸ்கூல், லைக் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ வந்துட்டு சீக்கிரம் போயிட்டு அங்க வீடியோ கண்டினியூ பண்றேன். I am known as the morning star and I am next star.
ஹாய் காய்ஸ், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு லைக் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு ஃபுல் ஒர்க் முடியல, ஆனால் வந்துட்டு லைக் ஓரளவுக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் என்னன்னு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கேன். சரி, ஒன் மினிட். உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ அப்டேட் வந்துட்டு இதில் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ எல்லா ரூம்ஸ்லேயும் வந்துட்டு லைக் ஸ்பாட்லைட் போட்டாச்சு. ஹாலில் வந்துட்டு இந்த டியூப்லைட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து டெம்பரவரி, அது நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ஃபேனோட வயரிங் வெளியே எடுக்க மறந்துட்டாங்க. அந்த உட்டன் போய் ஒப்பிக்கிட்டு இருக்கோம், அதை இன்னும் போடல. ஸோ இங்கேயும் லைட் இருக்குது. இந்த லைட் வந்துட்டு இதுக்கு என்ன லைட்டுன்னு தெரியல, இது மட்டும் ஒயிட்டாக எரியுது, ஏன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம டைனிங் ரூம். இங்கே வந்துட்டு ஒரு சேன்லஸ் வாங்கியிருக்கோம், அதை நீ ஃபிட் பண்ணும். அப்புறம் இந்த லைட்டும் டெம்பரவரி லைட் தான். கிச்சனுக்கு வந்து வேற லைட் நாங்கள் பார்த்து வச்சுருக்கோம், அது இனிமேல் தான் ஃபிக்ஸ் பண்ணும். இது நான் காட்டிக்கிறேன். ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் வந்துட்டு நான் இங்கே லைட் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இங்கே சும்மா டிசைன் மட்டும்தானாம்மா. ஸோ இது வந்துட்டு நம்ம மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஸ்பாட் லைட்ஸ் அந்த கார்னர் இனியும் போடல, ஏன்னா அங்கே ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் வரும். நாங்கள் வந்துட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பெயிண்ட் வந்துட்டு அதில் பெயிண்ட் ஆயிடுச்சுன்னா அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே வந்து ஃபேன், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் அம்மா. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பேனலிங், சார்கோல் பேனல். இப்போ தான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம கியா பெட்ரூம். கியா பெட்ரூம்லையும் சேம் டிசைன் தான், ப்ரொஃபைல் லைட்ஸ் வித் ஸ்பாட் லைட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு இந்த கபோர்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ரீசெண்ட் அப்டேட். உனக்கு பிடிச்சிருக்கா? அத ரொம்ப பிடிச்சிருக்கா, அதை கிளீன் பண்ணும். டெரஸ் ஆக்சுவலி 80% ஒர்க் தான் இன்னும் முடிஞ்சிருக்கு, இன்னும் 20% ரிமைனிங் இருக்குது. அது எப்போ முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியல, ரொம்ப லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு எப்படா நியூ வீட்டுக்கு போவோன்னு இருக்கு, பட் வந்துட்டு வேலை முடியவே மாட்டேங்குது. இதை நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு பியர் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரெண்ட்டுக்கு சாப்பிட வந்திருந்தோம். இது வந்துட்டு ஒரு ஜெர்மன் தீம் ரெஸ்டாரண்ட், பட் வந்துட்டு இங்கே ஃப்யூஷன் ஃபுட் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். மோஸ்ட்லி பெங்களூரில் வந்துட்டு கான்டினென்டலாக இருந்தாலும் இந்தியன் ஃப்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஃபுட் வந்துட்டு ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்தது. லைக் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸியாக இருந்தது, பட் ஃபுட் வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ 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 மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க.